பாதி சைக்கிளை கையில் வச்சிருக்க மாதிரி தெரியுது. இது என்ன கருவிங்க? இது வந்து சைக்கிள் வீலர். சைக்கிள் வீலர். கம்மிக்கு பிடிச்சி தலைக்கு தான் போகணும். ஓ, அவ்வளோதான். ஓகே, புஷிங்லேயே போகணும். ஓகே, ஆமாம், அடுத்த அப்படியே வெட்டிடும். புள்ள வெட்டி இந்த பக்கம் தள்ளி விட்டுருவோம். ஓ, தள்ளி விட்டுருவோம். இது பாருங்க, இது வந்து சின்ன சைஸ். சின்ன சைஸ். இது வந்து 6 இன்ச். இது அதெல்லாம் 12 இன்ச். அந்த மாதிரி பெரிய இருக்கு. 18 இன்ச் இருக்கு. ஓ, 18 இன்ச் வேற இருக்கு. மிக முக்கியமான ஒரு கருவி ஆட்டுக்கு. இதில் வந்து 5 பில்லு மாதிரி வளைச்சு வச்சிருக்காங்க. அந்த டிராக்டருக்கு பின்னாடி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. என்ன கருவி? எதுக்கு தூரமாக இருந்து புல்லு பூச்சி கிச்சு இருந்ததுன்னா நம்ம இது பண்ண சொல்லிட்டு வெட்டலாம். ஓ, எப்போ போட்டு தான் வெட்டிடலாம். ஓகே ஓகே, பார்க்க வந்து நொங்கோண்டி மாதிரியே இருக்கு. ஆமாம், குழந்தை விளையாடுற மாதிரியே இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஓகே ஓகே உபயோகப்படக்கூடிய ஒரு விளையாட்டு ஜாமான். ம், வீட்டு தொட்டை களை வெட்டி இதனோட விலை வந்து இதை வச்சு பார்த்து கட்டலாம். ஓகே, கட்டுங்க. ம், அதாவது இது சைக்கிள் ஒன்று தான், கீழே வர டூல்ஸ் வந்து 100 கருவிக்கு மேலே இருக்கு. ஓகே, ரெடியாகவே இருக்கு. ரெடியாகவே இருக்கு. ஆமாம், எல்லாம் களைவெட்டி வந்து 30 பேர் பார்க்குற வழியே ஒரு ஆள் பார்க்கலாம் சொல்லலாம். அந்த மாதிரி நீங்கள் வச்சிருக்க எல்லாம். ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே போல் நாங்கள் கொடுக்குற கருவி எந்த கருவியாக இருந்தாலும் ஒரு நாள் உபயோகப்படுத்தினா அதனுடைய முழு பலனை கொடுத்துரும். ஓகே, நீங்கள் வச்சிருக்க ஒவ்வொரு வீலுமே சின்ன சின்ன ஒரு டிராக்டருக்கு சமம். ஆமாம் ஆமாம், அதாவது எல்லா விவசாயமே வாங்கி பயன்படுத்தலாம். ஏழை போல எல்லாமே, சிறு விவசாயி, குறு விவசாயி, ஓகே ஓகே, பெரிய விவசாயி கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். உருண்டை மரம், வாழை மரம், அதெல்லாம். வாழைக்கண்டு நிற மாதிரி இருந்தால் அது 1 அடி ஆக்கார். ஓகே, வாழைக்கட்டை தென்னைக்கண்டு நிற மாதிரி இருந்தால் இது வந்து 1 அடி. 1 அடி. ஆமாம். ஓகே, இந்த இதில் இது வந்து 6 இன்ச் ஆக்கார். 6 இன்ச். அதாவது 2 இன்ச்லேருந்து 2 இன்ச், 3 இன்ச், 4 இன்ச், 5 இன்ச், 6 இன்ச். 2 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரையும் ஒரே விலை. ஒரே விட்டோம். சுத்தும் போது நம்ம செடியை உள்ள விட்டா லீஃப் தட்டி விடும். ஓகே, வந்து கடலை மட்டும் 5 கொடுத்துரும். ஆமாம் ஆமாம், ரைட் ரைட் ரைட். அந்த மிஷின். ஆமாம், கடலை பறிக்கும் இயந்திரம். இது வந்து 2 பேர் பறிக்கிறது. மோட்டாரோட 1 வருஷம் வாரண்டியோட இதோட விலை வந்து. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா சோளத்தை மட்டும் தனியாக, சோளத்தை மட்டும் தனியாக ஆனதும் சோள தொலையானோம்னா இந்த வழியாக சோளம் வந்துடும். வழியாக வந்துடும். ஆமாம், இதை ஓடிக்கிட்டே இருக்கும்போது அது திறந்தோமா. ஆமாம், இது கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது. 2 HP மோட்டார் மாட்டியிருக்கு. இது வந்து வேர்க்கல்ல உடைக்கிற மிஷின். ஓடு தனியாக, அந்த பருப்பு தனியாக, கடலை மூட்டை அப்படி கொட்டிட்டா போதும். கடலை மூட்டை, கடலை பருப்பு மட்டும் நமக்கு கிடச்சிரும். ஆமாம். ஹலோ ஐஸ், வெல்கம் அண்ட் வணக்கம் டு குரல் 360. இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோன்னா வாழ்க வளமுடன் அக்ரி இன்ஜினியரிங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இது கம்பெனின்னு சொல்லலாம், ஹோல்சேலாக கொடுக்குற இடம்னு சொல்லலாம், மேனுஃபேக்சர் யூனிட்னு சொல்லலாம். எல்லாமே இந்த ஒரே இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே இவங்க வந்து ரொம்ப கம்மியான விலையில் கொடுத்துட்ருக்காங்க. நான் வீடியோ இந்திஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. போக 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 வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் வந்து நிறைய இருக்கும். மிஷினரி பண்ணுறது வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி நிறைய மிஷினரிஸ் வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் அந்த ஃபுல் லென்த்தாக அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாப்போட எக்ஸாக்ட் லொக்கேஷன், ஃபோன் நம்பரு, எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் வந்துட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதே உள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸும் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஐயா தான் அதை மேனுஃபேக்சர் பண்ணி எல்லாத்தையும் சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர்கிட்ட தான் கேட்க போகிறோம். நான் வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள், எங்கே இருக்குது, அதுலேருந்து ஆமிங்க? நாங்கள் வந்து மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்கோம். மேலூரில். மேலூரில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி வரணும். ஓகே ஓகே. நீங்கள் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் மேக் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை செல் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை சொல்லுங்கள். நாங்கள் விவசாய சம்மந்தப்பட்ட கருவிகளுக்கு கிட்டத்தட்ட 15% உற்பத்தி பண்ணுறோம். ஓகே. அதில் ஒரு செக்ஷன் வந்து களைவெட்டி. 350 ரூபாவில் களைவெட்டி இருக்கு. 350 ரூபாவில் வந்து களைவெட்டி இருக்கா? ஆமாம். ஓகே, காட்டுங்க. இது வந்து பேசிக்கல் ரேட் வந்து 350 ரூபா. இந்த களைவெட்டி வந்து 6 இன்ச். இது வந்து 4 இன்ச். இது வந்து 4 இன்ச். ஆமாம். ஓகே ஓகே. அப்புறம் 3 இன்ச் இருக்கு, 8 இன்ச் இருக்கு. 3 இன்ச் இருக்கு. இது வந்து 8 இன்ச். இது வந்து 50 ரூபா இப்போ கூட ரேட்டு. எல்லா சைஸ்லையும் கொடுத்துக்கிட்டு எல்லா சைஸ் இருக்கும். 350 ரூபாவில் வந்து களைவெட்டி ஆரம்பிக்கும். களைவெட்டி வந்து 350 ரூபாவில் ஆரம்பிக்கும். ஆமாம். இந்த இது வந்து மரப்பிடி மட்டும் 4 அடி இருக்கு. இதை போட்டுட்டு யூஸ் பண்ணலாம். இதை இப்படி வச்சுக்கிட்டு இதை நீங்கள் பாரு, இப்படி வச்சுட்டு ஓ அமைக்கி இழுத்தா களையை வெட்டிடலாம். ஓ, களையை 4 அடியிலேருந்து 5 அடி வரையும் ஒரே டைமில் இழுக்கலாம். ஓ ஓ, இப்போ இதை வந்து நம்ம சாதாரணமாக இப்போ அங்கே போய் தான் வெட்டணும், ஆனால் இங்கேருந்தே வெட்டிடலாம். ஓ, புரியுது. ரொம்ப ஈஸி. உட்காந்து வெட்டிக்கிட்டு இருப்பாங்க. உட்காந்துலாம் வெட்ட வேண்டியது டக்குன்னு ஒரே இழுப்பு. அப்படியா? அந்த மாதிரி ஆயிரும். சூப்பர் சூப்பர்.
இப்படி எல்லாம் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. ஓ ஒரு 20 சதுரடிக்கு வெட்டிட்டான். சூப்பர். 20 சதுரடி வந்து ஒரே நிமிஷத்துல வெட்டிட்டான். ஆ அது கம்மி தான். ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாவே வெட்டிட்டாரு. இந்த மாதிரி அதனால இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட் எல்லாரும் பயன்படுத்தலாம். புல்லுக்குற இடத்துல உங்களுக்கு கொண்டு பேடிங் பண்ணுறது டைம் இல்லை. புல்லு இருந்துச்சுன்னா நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம், ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்த கருவிக்கு வந்துட்டோம், சொல்லுங்க. இது அடுத்த கருவி, இதுவும் அதே வேலையை தான் செய்யும். ஓகே. இது வந்து வித் ஆண்டில், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இங்கே ஒரு ஆண்டில் வச்சிருக்கோம், இங்கே ஒரு ஆண்டில் ஸ்டாப்பர் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. கொஞ்சம் இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் காசு கூடுதலாக வருது. ஒரு சிலர் இதையும் கேட்டு வாங்குறாங்க. இது வந்து இரும்புலேயே இருக்கு, எப்போ வேணாலும் அவங்க எதையும் எதிர்பார்க்காம டக்கு டக்கு வேலை செய்யலாம். அதே அதே இது வந்து ஆமாம், இது வந்து 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு எதுக்குன்னா இதில் வந்து வேலைப்பாடு நிறைய இருக்கு. அதுக்கு வேலைப்பாடு நிறைய இருக்கு. ஓகே ஓகே. அதனால இது வந்து 1000 ரூபாய். இதில் வந்து பிளஸ் 100 ரூபாய்க்கு ஒத்த மதிப்புள்ள ஒரு ஸ்பேர் பிளேடு தருவோம். 1000 ரூபாய்க்கு இந்த பிளேடு வந்து இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒன்று தருவோம். ரைட். இப்போ அந்த அடுத்து போகலாம். ஆமாம். அது சைக்கிளை கையில் வச்சிருக்க மாதிரி தெரியுது. இது என்ன கருவிங்க? எதுக்கு? இது வந்து சைக்கிள் வீடர். சைக்கிள் வீடர். ஓகே ஓகே. சைக்கிள் வீடர். வீடர். ஆ வீடர். இது வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 50 சென்ட் 3 ஏக்கர் களை வெட்டலாம். 3 ஏக்கர் களை வெட்டலாம். ஆமாம். ஒரு 5000 ரூபா சம்பளம் கொடுத்தா நானே வந்து வெட்டி காமிச்சிருவேன். ஓ ஓகே ஓகே. 10 நாள் களை, 15 நாள் களை, 20 நாள் களை வந்து வச்சுக்கலாம். களை வந்து கம்மியாக இருக்கும், மண் வந்து புழுதியாக இருக்கும். ஒல்லியை நம்ம தள்ளிட்டு மட்டும் தான் போனோம் இதை. அதனால் வேலை அதிகமாகும். அந்த ஓட்டி வேணும், சும்மா கொஞ்சம் ஓட்டி காட்டுறேன். ஆ ஓகே ஓகே, காட்டுங்க. இந்த இதை வந்து நம்ம இப்படி அமைக்கி பிடிச்சி தலையிட்டு தான் போகணும். ஓ அவ்வளோதான். ஓகே. புஷிங்லேயே போகணும். ஓகே. ஆமாம். அப்படியே அப்படியே வெட்டிடும், புள்ளை வெட்டி இந்த பக்கம் தள்ளி விட்டுருவோம். ஓ தள்ளி விட்டுறோம், நம்ம எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ஆமாம் ஆமாம். அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருக்கிறது தான். 5 கிலோமீட்டர் ஸ்பீடில் நம்ம சும்மா நடந்தாவே போதும். சரி 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 சரி. ஈஸியாக விளையாட்டும். அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் 50 சென்ட், அதிகபட்சம் 3 ஏக்கர் களை வெட்டலாம். 3 ஏக்கர் களை வெட்டலாம். ஆமாம். இதில் வந்து 12 இன்ச் கருவி இது. 12 இன்ச்லேயே அதுக்கப்புறம் வேறு வேறு சைஸ் இருக்குது. ஓகே. இதுலேயே பெரிய பெரிய சைஸ்லாம் இருக்குது. இல்லை இதை இதுதான் 15 தான் அதிகபட்ச சைஸ். இதுதான் அதிக சைஸ் இருக்கிறதுலையே. ஆமாம். இதற்கு அடுத்த சைஸ் வந்து இது சைக்கிள் விடக்கூடிய வீடர்லாம் மாட்டக்கூடிய பிளேடு. இது வந்து 8 இன்ச். 8 இன்ச். ஆமாம். 12 இன்ச் கடத்தா போல 8 இன்ச், அதுக்கு அடுத்தா போல 6 இன்ச் இருக்குது. ஓகே. இது வந்து 6 இன்ச் வேறு வேறு சைஸில் இருக்குது. ஆமாம். எல்லா சைஸ்லாம் இருக்கிற பிளேடு மட்டும் மாறும். ஆமாம். எல்லாமே ஒரே சைக்கிள் தான். ஒரே சைக்கிள் தான். 100க்கும் மேற்பட்ட கருவிகள் ஒரே சைக்கிளில் மாட்டலாம். ஓகே. இந்த சைக்கிள் மிஷின்லேயே வந்து 100 வெரைட்டி இருக்குது. 100க்கும் மேற்பட்டது. 100, அதாவது சைக்கிள் டயரு, இந்த ஃபோர்க்கு, இந்த ஆண்டில் அப்படியே இருக்கும். கீழே வர இதுவும் அப்படியே இருக்கும். கீழே வர டூல்ஸ் ஃபுல்லாகவே, டூல்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இந்த பிளேடு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம் ஆமாம். இந்த பிளேடு மாறிக்கிட்டே வரும். இது அது மாட்டிக்கலாம், எல்லாமே மாட்டிக்கலாம். இந்த பிளேடு அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இதெல்லாம் அடுத்தடுத்த செக்மெண்ட்டில் காட்டுறேன். ஆமாம் ஆமாம். பட் அவர் ஃபுல்லாக இது காட்டினா தான் இதெல்லாம் புரியும் சொன்னதுனால நான் இதுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். ஆமாம். இந்த பிளேடு மட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆமாம். இது சைக்கிள் ஒன்று தான், கீழே வர டூல்ஸ் வந்து 100 கருவிக்கு மேலே இருக்குது. ஓகே. ரெடியாகவே இருக்குது. ரெடியாகவே இருக்குது. ஆமாம். ஓகே. அதாவது ரெடியாக இருந்தால் இப்போது அதில் ஒரு பிளேட் எடுங்க. இதோ இந்த சின்னதை ரெண்டு எடுங்க. ஆ சரி, கொடுங்க கொடுங்க. இப்போ இது வந்து வேர்க்கலைக்கு களை வரதுன்னு ஸ்பெஷலாக பிரத்யேகமாக ரெடி பண்ணுறோம். கடலை மட்டும் வேர்க்கல்லையும் களை வெட்டலாம். வேர்க்கலை தான் மெயினாக நாங்கள் சிபார்ஸ் பண்ணுறோம். இதில் 2 இன்ச் அகலத்துலேருந்து 13 இன்ச் அகல வரையும் இருக்குது இந்த பிளேடு. 2 இன்ச் அகலத்துலேருந்து 13 இன்ச். ஆமாம். 6 இன்ச் டிஃப்ரெண்ட்டில் காட்டுறோம். வேர்க்கலைக்கு களை வெட்டது மட்டுமே 40 கருவியை நாங்கள் வந்து சொல்கிறோம். ஓகே ஓகே ஓகே. 40 கருவி இதில் மாட்டலாம். 40 கருவி மாட்டலாம். ஆமாம். 6 இன்ச் வித்தியாசத்தில் அப்படியே கொடுத்துட்டே வருவோம். ஓ ஓ ஓ ஓ சூப்பர் சூப்பர். அப்போது இதே போல் மண் நினைக்கிறது அப்படி தான். அதை பாருங்க, சிறுசாக இருக்கா? 4 இன்ச் இருக்குது. அதை ஒரு பாருங்க, 4 இன்ச், 5 இன்ச், 6 இன்ச், 7 இன்ச், அது பெருசாக உனக்கு பாருங்க. இது வந்து சின்ன சைஸ். சின்ன சைஸ். இது வந்து 6 இன்ச். இது அதெல்லாம் 12 இன்ச். 12 இன்ச் அந்த மாதிரி பெரிய மாதிரி இருக்கு. 18 இன்ச் இருக்கு. ஓ 18 இன்ச் வேற இருக்கு. ஆமாம். டிராக்டருக்கு பின்னாடி இருக்கிற இது மாதிரி இருக்கு. ஆமாம். நல்லா பெரிய அந்த மாதிரி இவருக்கு காட்டுற ஒவ்வொரு பிளேடு, ஒவ்வொரு இதுலேயுமே ஸ்டீல்லையுமே நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. அது இந்த ஒவ்வொரு வீலுக்கும் மாற்ற மாதிரி ஒவ்வொரு பிளேடு மாறும். 100க்கும் மேற்பட்ட கருவிகள், ஒவ்வொரு டூல்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். அதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த வீல் காமிச்சிங்கல்ல. ஆமாம். இந்த வீல் வந்து என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கீங்க? வீல் வந்து சின்ன சைஸ் சொல்லுங்க. நார்மல் ரேட்டு 2500 ரூபா. ஸ்டார்டிங் வந்து 2500 ரூபா. அதாவது 12 இன்ச் பிளேடு மாட்டினது. 12 இன்ச் மாட்டியிருந்தா 2500. 8 இன்ச் மாட்டியிருந்தா 2400. 6 இன்ச் மாட்டியிருந்தா 2300. ஓ ஓகே ஓகே. இந்த பிளேடோட சைஸ் மட்டும், அந்த பிரேம் சைஸும் பிளட் சைஸும், இது எல்லாமே ரன்னிங் ஒரு பிளேடு வரும், ஸ்பேர் பிளேடு ஒன்று வரும். ஓகே. இந்த 2500. 2500 ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஆமாம். அதோட ஒரு பிளேடு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருவீங்க. ஸ்பேர் பிளேடு தருவோம். ஓகே. அந்த பிளேடோட ஒரு பிளேடு எக்ஸ்ட்ரா தந்துருவீங்க, 2500 ரூபா. ஆமாம். ஓகே. இது மாதிரி ஒவ்வொரு சைஸும் மாற 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 அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் மாறிக்கிட்டே ப்ரைஸ் மாறிக்கிட்டே போகும். இப்போ வந்து அடுத்த டூலை பார்க்க போகிறோம். ஆமாம். சொல்லுங்கள். இது வந்து வீட்டு தோட்ட களைவெட்டின்னு சொல்லி இது பேர் வச்சுருக்கோம்.
இதுக்கு ரெண்டு வீல் ஸ்பேர் தருவோம். இது பிளேடு ஸ்பேர் தர மாட்டோம். இது டாடா ஏசி ஃப்ரீங் பட்டா ஸ்டீல் பட்டாவில் செஞ்சுருக்கோம். ஓ ஸ்டீல் பட்டா மரம் வெட்டுற கத்தி செய்கிறோம்ல அதே கத்தியில் அந்த பிளேட்ல செய்வாங்கல்ல. ஆமாம் ஆமாம் மரம் வெட்டுற அருவா இருக்குல்ல அதே மெட்டீரியல். எப்போ எப்படி முள் புதலாக இருந்தாலும் வெட்டலாம் அதில். ஓகே ஓகே தூரமாக இருந்து இப்போ புல்லு இப்போ பூச்சி கிச்சி இருந்துன்னா நம்ம எதாவது இது பண்ண சொல்லிட்டு இப்படி இருந்து வெட்டலாம். ஓ எப்போ படி தான் வெட்டிடலாம். ஓகே ஓகே பார்க்க வந்து நொங்குண்டி மாதிரியே இருக்கு. ஆமாம் ஆமாம் குழந்தைங்க விளையாடுற மாதிரியே இருக்கும். பட் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்து செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு இப்படி இப்படி வெட்டலாம் வேலையும் ஆன மாதிரி நொங்கு வட்டி ஓட்டின மாதிரியும் இருக்கும். அதாவது உபயோகப்படக்கூடிய ஒரு விளையாட்டு ஜாமான் சொல்லலாம். அப்படி கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஓகே ஓகே உபயோகப்படக்கூடிய ஒரு விளையாட்டு ஜாமான். வீட்டு தொட்டை களை வெட்டி இதனோட விலை வந்து 1000 ரூபா. 1000 ரூபா? ஆமாம் இது வந்து 1000 ரூபா தான். இது 1000 ரூபா இல்லை பரவாயில்ல. தலைவர் வந்து பெரிய பைக் எடுத்துட்டாரு. இது ஓகே ஓகே இந்த பைக் என்னன்னா புதுசாக வேறு மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு புறம் மண்ணெணைக்கும் கருவி. ஒரு புறம் அதாவது டோட்டலாக உழுது போட்டுருவாங்க. அதை பாத்தி கட்டணும். பாத்தி கட்டணும்னா இதை வச்சு பாத்தி கட்டலாம். ஓகே கட்டுங்க. அதாவது வா இப்படி தள்ளிட்டு போயிட்டு ஆப்போசிட்டில் வந்தால் அதே கரை இந்த பக்கம் வந்துடும். ஓ அங்கிட்டு போய் நம்ம இந்த பக்கம் தள்ளா இது ஒரு மேடு உருவாயிரும். ஒரு மேடு உருவாயிரும். ஆமாம் அதாவது பாத்தி பாத்தியாக கட்டி தண்ணி பாத்தி கட்டி பாத்தி பாத்தியாக கட்டினா தண்ணி வந்து சிக்கனமாக ஒரே டைமில் தண்ணியை குடிக்காமல் அந்த பாத்திக்குள்ளே டக்கு டக்குனு மடையை மாறி மாறி போனாங்கன்னா ஈஸியாக பாய வச்சிடலாம். ஏகத்துக்கு பாய வைக்கணும்னா தண்ணி வந்து குடி வரப்புங்கள அந்த மாதிரி. ஆ வரப்பு இதில் உருவாக்கலாம். ரைட் 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 பாத்தி உருவாக்கலாம். அந்த இதை கொண்டு போய் திஞ்சகத்துக்கு மண்ணை எடுத்து தள்ளிவிடும். இதில் ரெண்டு வீல் ஸ்பேர் தருவோம். ஓகே இது என்ன ப்ரைஸ்னா கொடுத்துருக்கீங்க? இது வந்து 2600 ரூபா சைக்கிளோட சேர்த்து. சைக்கிள் ஏற்கனவே வாங்கியிருந்தாங்கன்னா 1300 ரூபா. ஓகே இது வந்து ஒரு புறம் மண்ணடிக்கும் கருவி. இதில் வீல் மாட்டாமல் வச்சிருக்கோம். அதில் வீல் மாட்டியிருக்கு. ஓகே இது வந்து தனிப்பட்ட முறையில் வாங்கினா ரெண்டு வீல் மாட்டியிருக்கோம், ரெண்டு வீல் ஸ்பேர் தருவோம். 1300 ரூபா தனியாக கேட்டாலும் தருவீங்க? ஆமாம் ஆமாம் எல்லாமே தனியாக கேட்டால் 1300. இது வந்து 2600 சைக்கிளோட வேணும். ரைட் ரைட் அடுத்த ஐட்டத்தை தலைவர் எடுத்துட்டாரு. இப்போ அடுத்த இது செயல் இறங்க போறாரு. இது வந்து வேர்க்கலைக்கு களை வெட்டுற கருவி. வேர்க்கலைக்கு வேர்க்கலைக்கு களை வெட்டிட்டு மண் அணைக்கிற கருவி. ஓகே ஓகே இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போடுறாங்களோ ஒரு சிலர் 6 இன்ச்சு போடுறாங்க, 7 இன்ச்சு போடுறாங்க, அதிகபட்சம் 12 இன்ச்சு வரையும் போடுறாங்க வேர்க்கலைக்கு. சரி 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 எல்லாமே எத்தனை இன்ச்சு போட்டாலும் நாங்கள் அத்தனை இன்ச்சுக்கு தக்கன மாதிரி கருவி தரும். இது வந்து களை வெட்டின பிறகு மண் அணைக்கிறது. ஓகே களை வெட்டினதுக்கப்புறம் மண் அணைக்கிறோம். வா ரெண்டு பக்கமும் மண் அணைச்சிடும். இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆமாம் அப்போது தூர் மேலே வந்து அந்த மண் விழுந்ததுன்னா விழுது கூட விட்டு வேர்க்கடலை வந்து அதிகமாக காய்க்கும். ஓ அதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே நீங்கள் வச்சுருக்க ஒவ்வொரு வீலுமே சின்ன சின்ன ஒரு டிராக்டருக்கு சமம். ஆமாம் ஆமாம் அதாவது எல்லா விவசாயமே வாங்கி பயன்படுத்தலாம். ஏழை போல எல்லாமே சிறு விவசாயி குறு விவசாயி ஓகே ஓகே பெரிய விவசாயி கூட வாங்கி யூஸ் பண்ணலாம். ஒரு டிராக்டர் வாடகை எடுத்தால் எப்படி 1000 5000 வாடகை கேட்குறாங்க சொந்தமாக எடுத்தால். நாங்கள் வந்து 30 பேர் பார்க்குற வேலையை ஒரு ஆள் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஓகே ஓகே இப்போ நீங்கள் களைவெட்டி வந்து இப்போ ஒரு அடியாகலாம் களைவெட்டி வந்து 30 பேர் பார்க்குற வேலையை ஒரு ஆள் பார்க்கலான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லாம். ஆமாம் ஆமாம் அதே போல் நாங்கள் கொடுக்குற கருவி எந்த கருவியாக இருந்தாலும் ஒரு நாள் உபயோகப்படுத்தினா அதனுடைய முழு பலனை கொடுத்துரும். ஓகே எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறாங்களோ அந்த கருவி இப்போ 300 ரூபாய்க்கு வாங்கினா 300 ரூபாய்க்குண்டான வேலையை பார்த்துடும். 1000 ரூபாய்க்கு வாங்கினா 1000 ரூபாய்க்குண்டான வேலையை ஒரே நாளில் நடந்துடும். ஒரே நாளில் சூப்பர். 5800 ரூபாய்க்கு களை வெட்டியிருக்கு. ஆரம்ப களை களை வெட்டின்னு டிஸ்க் கலப்பை. ஓகே ஓகே அதாவது ஒரு வாரம் 10 நாள் களையை வந்து அதை விட்டிக்கிட்டே போனால் களையை வெட்டிக்கிட்டே போயிடும். ஆரம்ப களை களை வெட்டி அதுக்கு பேரில் அது பேர். மிக முக்கியமான ஒரு கருவி ஆட்டுக்கு. இதில் வந்து 5 வில்லு மாதிரி வளைச்சி வச்சுருக்காங்க அந்த டிராக்டருக்கு பின்னாடி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. என்ன கருவி எதுக்கு உபயோகப்படுதுன்னு கேட்டுருவோம். ஆ சொல்லுங்கண்ணா. இது வந்து 5 கலப்பை அதாவது களை வெட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். ஒரு ஹார்டான தறியை கொஞ்சம் புழுதி ஆக்கலாம். இல்லை சிறு ஒரு 10 சென்ட் 20 சென்ட் 40 சென்ட் 50 சென்ட் வச்சுருக்கவங்க அது மட்டும்தான் இடம் இருக்குன்னா இதிலே கூட முடிஞ்சால் உழுது இதுலேயே உழுது இதுலேயே விதை போட்டு அவங்க வெள்ளாமல் பண்ணலாம். ஓ ஓகே ஓகே அந்த அளவுக்கு இது இதனுடைய வேலையை காட்டும். ஓகே மனித மேன் பவர் பண்ணுற ஒரு மேன் பவர் தான் 50% வேலையை இது ஃபுல்லாக பண்ணிடும். ஆமாம் இது அதே போல் இது கீழே வந்து ஸ்டீல் பிளேட் வச்சுருக்கோம். ஓகே 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 நைஸாக இருக்கும். ஓ சர்வ் பண்ணுற பிளேடு மாதிரி இருக்குது. என் மரத்தை வேர்ல மாட்டினாலும் சரி கல்லில் மாட்டினாலும் சரி உடையாது வளையாது. ஸ்டீல் பிளேடு எடுத்துரும். ஆ ஸ்டீல் பிளேடு தேயாது சாமானியமாக தேயாது. இந்த ஓட்டி காட்டும் பாருங்க. இதை ஓட்ட காட்டு வீடியோ காட்டும் அப்படியே அப்படியே ஓட்டுங்க. ஓ அப்படியே உழுது விட்டா. ஆமாம் அது பாருங்க உழுதுட்டு போயிடும். ரைட் 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 வாழைத்தோப்புக்கு தென்னந்தோப்புக்கு குச்சிக்கிழங்குக்கு எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம். ஓகே ஓகே இது வந்து என்ன? இது வந்து 2900 ரூபா சைக்கிளோட. ஓகே சைக்கிள் ஆல்ரெடி அவங்க கிட்ட வாங்கியிருந்தாங்கன்னா கறி மட்டும் 1500 ரூபா 5 கலப்பை. ஓகேண்ணா.
முன்னாடி வந்து 5 கலப்பை காட்டுனீங்க இப்போ வந்து 3 கலப்பையா ஆமா 3 கலப்பை அதே வர்க் தான் ஆமா அது வந்து 1.5 அடி அகலம் உள்ளோம் இது வந்து 10 இன்ச் அகலம் உள்ளோம் ஓகே இது வந்து ஒரு சிலர் வயசானவங்க கேக்குறாங்க எல்லால உள்ள முடியல தள்ள முடியல அப்படின்றதுக்காக வேண்டி 3 கலப்பை கேக்குறாங்க வயசானவங்க பயன்படுத்துறதுக்காக இது அதிகபட்சம் யூஸ் பண்றோம் ஒரு சிலர் டிஸ்டன்ஸ்ங்களுக்கு கூட கம்மியா இருக்கு 3 கலப்பை அந்த உங்களுக்கு உபயோகமா இருக்கும் அப்படி கேக்குறாங்க 3 கலப்பையும் இருக்கு 2 கலப்பையும் இருக்கு ஓ இதல 2 கலப்பையும் இருக்கு அது 2 கலப்பையும் இருக்கு 1 கலப்பையும் இருக்கு ஓ எதுமே இல்லன்னு சொல்லாம கொடுக்குறோம் ஓகே ஓகே தவுடு காட்றேன் ஆ ரைட் ஓகே அண்ணா இது இந்த 3 கலப்பையோட ரேட் எவ்வளவு அண்ணா வருது அதை விட 300 ரூபாய் கம்மி அதை விட 300 ரூபாய் கம்மி அது வந்து 1500 இது வந்து 1200 1200 நான் டூல்ஸ் மட்டும் டூல்ஸ் மட்டும் சைக்கிளோட வாங்குனா இது 2600 ரூபாய் இது 2600 ரூபாய் வீலோட எல்லாமே வீலோட 2600 ரூபாய் ஆமா ரைட் முன்னாடி வந்து ஃபுல் செட்டா பார்த்தோம் இப்போ வந்து இந்த கருவி தான் ஃபுல் மேனேஜ் பண்ணுது இந்த டூல் மட்டும் உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் இதை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகே இதில் வந்து இந்த சின்ன சைஸ் எவ்வளோ யா இது வந்து 800 ரூபாலேருந்து ஆரம்பிக்கும் ஓகே 800 ரூபாலேருந்து 3000 வரையும் இருக்கு 3000 வரையும் இருக்கு ஆமாம் ஓகே 3000 ரூபான்றது 18 இன்ச் 18 இன்ச் இது வந்து 1 அடி இப்போ கையில் வச்சுக்கிறது வந்து 1 அடி இது வந்து 1500 ரூபா ஓ ஆ 1500 ரூபா இது வந்து என்ன சைஸ் இது வந்து 6 இன்ச் இருக்கு ஓகே 6 இன்ச் 6 இன்ச் இது வந்து 900 ரூபா வரும் 900 ரூபா இப்போ வந்து அடுத்து போயிடலாம் இது வந்து முன்னாடி காட்டின மாதிரி 5 ஏர்கலப்பையும் இருக்குது 3 ஏர்கலப்பையும் இருக்குது இது வந்து 5 கலப்பை டூல் மட்டும் 1500 ரூபா டூல் மட்டும் 1500 ரூபா ஆமாம் இதை கிட்ட கீழே இருக்கிறது வந்து ஸ்டீல் பிளேட் ஓகே இந்த இந்த 3 நைஸாக அதாவது நம்ம எப்படி முகத்தை சேவிங் பண்ணால் ஷார்ப்பாக பிளேட் நைஸாக இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்டீல் பிளேடு ஓகே இது இது வந்து தனிப்பட்ட முறையில் 1200 ரூபா 1200 ரூபா ஆமாம் ஓகே இப்போ அந்த அடுத்து போயிடலாம் ஓகே ஐயா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் வீலர் கருவிலாம் முடிச்சாச்சு ஆமாம் இது ஆக்கர் ஆக்கர் ஆமாம் மேனுவல் ஆக்கர் கையால் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்கர் அது மரக்கண்டு நடுறதுக்கு இது பயன்படுத்தலாம் அதாவது தென்னை மரம் வாழை மரம் அதெல்லாம் இது வாழைக்கண்டு நடுற மாதிரி இருந்தால் அது 1 அடி ஆக்கர் ஓகே வாழைக்கட்டை தென்னைக்கண்டு நடுற மாதிரி இருந்தால் இது வந்து 1 அடி 1 அடி இது வந்து டாடா ஏசி ஃபிரிங் பட்டா வச்சுருக்கோம் கீழே ஓகே ஓகே இதுவும் டாடா ஏசி ஃபிரிங் பட்டா இந்த மெயின் இதுவும் பூமியில் தயாரக்கூடியது எல்லாமே டாடா ஏசி ஃபிரிங் பட்டா ஓகே ஓகே லைஃப் நல்லாயிருக்கும் எல்லா டைரெக்ஷன்லையும் கத்தி மாதிரி கொடுத்துருக்கோம் ஓ ஓகே ஓகே இந்த டைரெக்ஷனே கொடுத்துருக்கோம் இது மிஷின் இல்லாமல் மிஷின்லாம் இல்லாமல் மேனுவலாக ஆமாம் ஆமாம் அதாவது சப்போஸ் மண் ஹார்டாக இருந்ததுன்னா கிடப்பாரில் நம்ம குத்தி எடுத்துட்டு கை விட்டு எடுக்கிறது பார்த்தா இதில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் விட்டு எடுத்துக்கலாம் ஆமாம் ஈரமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் வெட்டிடும் ஆனால் ஈரமாக இருந்தால் வெட்டிடும் இப்படி போட்டு திருகுனா ஓ வந்துடும் ஆக்கர் வந்து 2500 ரூபா 1 அடி ஆக்கர் வந்து 2500 ரூபா பேசிக்கல் வந்து 2 இன்ச் ஆக்கர் மல்பரி குச்சி பட்டுப்பூச்சி வளர்ப்பு குச்சி வந்து நடுவாங்க அது வந்து சுற்றி மணல் போடுவாங்களாம் ஓ அது மணல் வந்து அதிகமாக தேவைப்படுதுன்னு சொல்லி இதை விட சின்னதாக இருக்கும் ஆமாம் மொத்தமே 2 ரேகை தான் ஆள் காட்டி வர்றது 2 ரேகை இத்து நூண்டுதில் தான் அந்த எல்லாமே 2 இன்ச் ஆக்கர் எல்லாமே அதை சிற்பக்கலை மாதிரி செஞ்சு தருவோம் அது வந்து குச்சியை நம்ம குச்சி நடுறதுக்கு வந்து சுற்றி மணல் போட்டால் பழுது இல்லாமல் முளைச்சி வரும் வந்து இவங்க வச்சுருப்பாங்க வீடியோ இல்லை ஃபோட்டோ அது வேணால் அந்த வீடியோ போகிறப்ப நான் அட்டாச் பண்ணுறேன் ஆமாம் ஓகே இந்த இதில் இது வந்து 6 இன்ச் ஆக்கர் 6 இன்ச் ஆக்கர் அதாவது 2 இன்ச்லேருந்து 2 இன்ச் 3 இன்ச் 4 இன்ச் 5 இன்ச் 6 இன்ச் 2 இன்ச்லேருந்து 6 இன்ச் வரையும் ஒரே விலை ஒரே விலை உற்பத்தி விலை எவ்வளோ உற்பத்தி விலைக்கே தரும் ஓகே உற்பத்தி விலைக்கே தரும் அது வந்து 1000 ரூபா 1000 ரூபா அதுக்கப்புறமா கமர்ஷியல் ரீதியாக கொடுக்குறோம் ஒவ்வொரு இன்ச்சுக்கும் 250 ரூபா 250 ரூபா கூட அப்படின்னா 12 இன்ச்சுன்னா 2500 ரூபா 2500 ரூபா ஓகே மேனுவலாக பண்ணுற மிஷினரிஸ் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதிகப்படியாக இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஆட்டோமேட்டிக் கரண்ட்டில் யூஸ் ஆமாம் இது கரண்ட்டில் யூஸ் பண்ணுறது 2 HP மோட்டார் மாட்டியிருக்கு இது வந்து வேர்க்கல்ல உடைக்கிற மிஷின் ஓடு தனியாக அந்த பருப்பு தனியாக கடலை மூட்டை அப்படி கொட்டிட்டா போகும் கடலை மூட்டை கடலை பருப்பு மட்டும் நமக்கு கிடச்சிரும் ஆமாம் இப்போ வந்து பேக் சைடில் வந்துடும் இந்த வழியாக வந்துடும் இந்த வழியாக வந்துடும் ஓடு ஓடு இந்த ப்ளோயர் வழியா ப்ளோயர் மூலமா வெளியில போய் காத்து தூரமா விடுது ஓகே ஓகே மூட்டை இங்க கொடுத்து இதல வந்து 1 மணி நேரத்துக்கு 10 மூட்டை உடைக்கலாம் 1 மணி நேரத்துக்கு 10 மூட்டை வந்து உடைக்கலாம் கடலை எடுக்கலாம் ரைட் ரைட் இதல 6 விதமான ஜெலட தரும் நிறைய ஜெலட இருக்கு கடலையோட சைஸ் இது இதுக்கு இதே பெரிய சைஸ் இதுக்கு இதே சின்ன சைஸ் ஜெலட ஓகே ஓகே இதுக்கு இடையில 4 ஜெலட இருக்கு நம்ம கடலை சைஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம இந்த ஜெலடைய மாத்தி உடைச்சுக்கணும் ஓகே மோல்டிங்ல எல்லாமே சேர்த்து தருவீங்க ஆமா ஆமா எல்லாமே வந்துரும் மோட்டாருக்கு 1 வருஷம் வாரண்டி உண்டு 42000 ரூபாய் இதோட விலை 42000 ரூபாய் 1 மணி நேரத்துக்கு 10 மூட கடலை உடைக்கும்
உடையாம வர கடலையும் மீண்டும் ஜிலடை மாத்தி போட்டு உடைக்கணும். ஓ ஓகே, உடையாம சேக்கிங் மிஷின் வசதி இல்ல. ஆனா மிஷின் சாதா மிஷின் சேக்கிங் மிஷினா லட்ச ரூபாய்க்கு மேல வரும். எல்லாரும் வாங்கி பயன்படுத்துற மாதிரி நம்ம சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறோம். 42,000 ரூபாய். இந்த மிஷின் பாத்தீங்கன்னா இது வந்து இது முதல் மிஷின். சோளத்தட்டு அடிக்கிறது, அதாவது சோளம் தனியா மக்காச்சோளம் சோளம் தனியா வந்துடும், அந்த தண்டு தனியா வந்துடும், தக்க தனியா வந்துடும். அதாவது சக்கை வந்து லேயர் லேயரா சுத்தி இருக்கும். ஆமா, நம்ம உள்ள போட்டோம்னா போதும், நம்ம சோளக்கிறது மட்டும் அழகா வந்துடும். ஆமா, இது உள்ள ஒன்னா காட்டுப்பா. இது வந்து உள்ள நாங்க சங்கிலி செட் பண்ணிருக்கோம். அது சங்கிலி வந்து அடிச்சு சோளத்தை மட்டும் தனியா, சோளத்தை மட்டும் தனியா எடுத்துரும். சோள தொலையானதுனால இது இந்த வழியா சோளம் வந்துடும், இந்த வழியா வந்துடும். உடஞ்ச பருப்பு வந்து இந்த ஓட்ஸ் வழியால் வந்து அது வழியா நம்ம பாத்திரத்துல புடிச்சுக்கலாம். அந்த கான்ஸ் மட்டும் தனியா வந்துடும். ஆமா ஆமா, தனியா வந்துடும். சங்கிலி போய் அதை போய் அடிக்கும். ஓகே ஓகே ஓகே. இது வந்து என்ன ப்ரைஸ் வருது? இது வந்து 25,000 ரூபாய். 25,000 ரூபாய் வருது. ஆமாம். ஓகே ஓகே. இதில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ மூட்டை போடலாம்? அது ஒன்றும் நாங்கள் ஒன்றும் முழுசாக பார்க்கல. ஆட்டோமா பார்த்து தான் சொல்லணும். பார்த்துட்டு சொல்லணும். ஓகே, இப்போ தான் நீங்கள் கொண்டு வந்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம், இப்போ தான் முதல் மிஷின் இது. ஓ ரைட் ரைட், இப்போ தான் அறிமுகப்படுத்துகிறோம். ஓகே, இந்த கடைசி மிஷின், இந்த மிஷினை பற்றி சொல்லுங்கள். இது வந்து கடலை ஆயிரம் மிஷின், அதாவது பிடுங்கின செடியிலேருந்து காய ஆயிரது. சுத்தம் சுத்தும் போது நம்ம செடியை உள்ள விட்டா லீஃப் தட்டி விடும். ஓகே, வந்து கடலை மட்டும் ஆஞ்சு கொடுத்துரும். ஆமாம் ஆமாம், ரைட் ரைட் ரைட். அந்த மிஷின், ஆமாம், கடலை பறிக்கும் இயந்திரம். இது வந்து ரெண்டு பேர் பறிக்கிறது, மோட்டாரோட ஒரு வருஷம் வாரண்டியோட. இதோட விலை வந்து 16,000 ரூபாய். 16,000 ரூபாய் மோட்டாரோட வாரண்டியோட வந்து. ஆ, ஒரு வருஷம் வாரண்டி உண்டு. ஓ, இங்கே ஹேண்டில்லாம் கொடுத்துட்றீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓ, தூக்கிறதுக்கு தனியாக ஈஸியாக மேனுவல் பண்ணலாம். பைக்லேயே சாமான் சாதாரணமாக பைக்கில் வச்சு கட்டி கொண்டு போகும். பைக்கில் வச்சு கூட 50 கிலோ 50 கிலோ வெயிட். இதோட வெயிட் 50 கேஜி தான் வெயிட். 50 கிலோ. ஓகே ஓகே ஓகே. இதில் ஒருத்தர் வேலை பார்க்குற மாதிரி சின்ன மிஷின் இருக்குது, ரெண்டு பேர் பறிக்கிற மாதிரி இருக்குது, இதுலேயே 3 பேர் பறிக்கிற மாதிரி இருக்குது, அதெல்லாம் 4 பேர் பறிக்கிற மாதிரி. அதாவது இப்போ காமிச்ச மிஷினரிஸ் எல்லாமே அவங்க வச்சுருக்க சைஸ் மட்டும்தான் இல்லை, அவங்க ஒரு ஆர்டர் கொடுத்து கஸ்டமைஸாக கேட்டால் நீங்கள் பண்ணி தருவீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஆள் பறிக்கிற மிஷினு, ரெண்டு ஆள் பறிக்கிற மிஷினு, மூணு ஆள் பறிக்கிற மிஷின், நாலு ஆள் பறிக்கிற மிஷின். இல்லை, அதாவது நான் வந்து 5 பேர் 10 பேர்னு கேட்டால் நீங்கள் பண்ணி தருவீங்க? ஆ, பண்ணி தரேன், பண்ணி தரேன். கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணி தரோம், பிஸியான டைமில் வாய்ப்பு இல்லை. முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் ஒரு வாரம் ஆகாது, ஒரு மாதம் ஆகாது. ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி வெளியாட்டில் கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது, அதனால் கொஞ்சம் லேட்டாக டைம் டூரேஷன் பார்த்துட்டு அவங்களுக்கு பண்ணி தரோம். பண்ணி தருவோம். ஓகே, இப்போ அதான் கைஸ் வீடியோட எண்டிங் வந்துட்டோம். இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சின்ன ஸ்டீல் ராட்லேருந்து நட்டு போட்டிலருந்து எல்லாமே இவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் இவ்வளவு கம்மியான விலையில் கொடுக்க முடியுது. நான் வந்து மதுரை மாவட்டத்தில் மேலூருங்கிற இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் உள்ளே வரணும். நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் பின் பண்ணிடுறேன். உங்களோட காண்டாக்ட் நம்பரு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் அமைச்சிங்கன்னா வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துகிட்டு இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.